அப்படின்னா வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான ஷவர்மா செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெரிய கடன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் கடையில் கிடைக்கிற ஷவர்மாவில் வந்து ஈஸ்ட் போடுவாங்க நம்ம ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஷார்மாவோட ரொட்டிக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம் நெய் சுடுதண்ணி மைதா மாவு ஜீனி உப்பு அப்புறம் ஸ்டஃபிங்கு தேவையான பொருள்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் போன்லெஸ் சிக்கன் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் தயிர் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம வந்து ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்கணும் ஒரு கப் மைதா மாவில் ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அது எங்கே பார்த்தாலும் பாடுற மாதிரி நல்லா கிளறி விடணும் அதனால எங்கே பார்த்தாலும் பாடுற மாதிரி நல்லா கிளறிடணும் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதனால் எங்கள் பார்த்தாலும் பாடுற மாதிரி கிளறிடணும் அப்போ தான் நமக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக வரும் அது நல்லா அப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு சு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அது சாஃப்டாக வராது மாவு நல்லா தேவைப்பட் தேவைப்படுறப்பெல்லாம் தண்ணியை நல்லா தெளித்து தெளித்து பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இதை மாதிரி வந்துடும் இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை உருட்டிடணும் மாவை நல்லா உருட்டிட்டு நம்ம அதை மாதிரி நல்லா உருட்டினோன்னா இதை மாதிரி வந்துடும் அதை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல விட்டுறக்கூடாது அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் அந்த நிமிஷம் கழித்து அந்த மாவு வந்து ஒரு பவுலில் வச்சு ஃபுல்லாக எண்ணெய் போட்டு தடவிடலாம் ஏன் நம்ம எண்ணெய் தடவுறோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் காஞ்சி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வேணும்னா ஈர துணியை த ஈர துணியை நல்லா புளிஞ்சிட்டு கூட போட்டுடலாம் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறமா அதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் அந்த ஸ்டஃபிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அரை கிலோ போன்லெஸ் ஸ்டிக்கனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கயிறு ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா அது கிளறுறதுக்காக தான் நல்லா கிளறி நல்லா கிளறிடுங்க அந்த மசாலா எங்கே பார்த்தாலும் படணும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் நல்லா நமக்கு வந்து அந்த மசாலா நல்லா சோர்ந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மசாலா வறுக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அதனால் இங்கே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும் அதுக்கப்புறமா அதில் வந்து சிக்க நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த சிக்கனை வந்து அதில் போட்டுருங்க நம்ம வந்து சிக்கனை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த மாவையும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா நமக்கு ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாம் சிக்கனையும் பேனில் போட்டதுக்கப்புறமா அதை வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அதனால் குக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க திரும்ப அதை குக் பண்ணுங்க விட்டு 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 பண்ணுங்கள் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் வந்து பாதி வந்துருச்சு ஸ்மெல் சூப்பரா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே குக் பண்ண விடணும் நம்ம ஏன் ஸ்டவ்வை சிம்மில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் வச்சுட்டு ஒரு வந்து அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்ருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அது வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா அதில் வந்து உங்கள்கிட்ட இருக்க என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து கேபேஜ் கேரட் அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறோம் நீங்கள் என்னென்னு சேர்த்துக்கலாம் அப்புறம் எல்லா காய்கறியும் நீங்கள் வந்து நேராக கட் பண்ணணும் கேரட்டு கேரட் கேபேஜ் எல்லாமே நேராக தான் கட் பண்ணியிருக்கோம் நம்ம அதே மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணணும் நேராக கட் பண்ணுங்க நேராக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பாதி வெந்துருச்சு மீதி வந்து இந்த கறியோட ஹீட்லேயே வெந்துடும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் காய்கறி எல்லாம் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படியே கடையில் சாப்பாடு சவரமாக மாதிரியே இருக்கும் இப்போ வந்து நம்ம ரொட்டிக்கு வச்சுருந்த மாவை எடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நம்ம அந்த மாவை வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து சப்பாத்திக்கு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக எடுப்போம்ல அதே மாதிரி இதையும் உருண்டை உருண்டையாக எடுத்துக்கணும் இதை உருண்டையாக எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி கல்லில் மாவை கொட்டிக்கோங்க மாவை கொட்டிவிட்டு அதை எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க நம்ம ஏன் அது இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் மாவு வந்து சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது இதே மாதிரி தான் மாவு போடுவோம் போட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள் ஷவர்மா ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கிறோம் அதை தேய்ச்சதுக்கப்புறமா டேங்கில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அதில் போட்டுடலாம் இந்த ரொட்டி மா ரொட்டியை வந்து அதில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த ரொட்டியை வந்து கோதுமை மாவுலையும் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவில் பண்ணோன்னா நமக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக வராது சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து மைதா மாவில் பண்ணுறோம் மைதா மாவில் பண்ணால் தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இதை மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம திருப்பி திருப்பி போட்டிட்டு இருந்தோன்னா நமக்கு இதை மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி வந்து வெந்துடும் இது மாதிரி நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு தோணும்போது அதை நம்ம வந்து ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஷவர்மா ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும் நமக்கு எவ்வளோ மைனஸ் தேவையோ அவ்வளோ மைனஸ் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மைனஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த ரொட்டி ஃபுல்லாக படுற மாதிரி நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம் இந்த ரொட்டியில் படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கணும் நம்ம வந்து அந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை வந்து மேலே வச்சுக்கலாம் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய சிக்கன் கூட வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறமா அதில் வந்து மேலே வந்து இந்த ரா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து அந்த சிக்கனுக்கு வந்து ஆட் பண்ணோம் இல்லையா வெஜிடபிள்ஸ்லாம் அப்போவே நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே போடுறோம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மேலே வந்து சில்லி சாஸ் ஊற்றிக்கிறோம் நீங்கள் காரம் உங்களுக்கு ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா டொமேட்டோ கச்சப் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மைனஸ் நீங்கள் நிறையா மைனஸ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறையா வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் மைனஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம் ஆனால் நம்ம வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே செமையாக டேஸ்டியாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெலேக்கானு கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்